கர்த்தரும் மர்ம இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி மத்தேயு என்ற சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்திரரோகத்தினால் பீடிக்கப்பட்ட வியாதினால் கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை இயேசுனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த பிசாசை அதட்டினால் அவர் சுகமாகிவிட்டான். அதற்கு முன் சீசரிடத்தில் அவரை கொண்டு வந்தபடினால் அவர்களால் அந்த பிசாசை துரத்திவிட முடியவில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லிய ஒரே வார்த்தையினாலே பிசாசுகள் நடுங்கி சாசு பிடித்தவன் பூரணமான சுகத்தை பெற்றபடினாலே சீசர்கள் கேட்கிறார்கள், எங்களால் ஏன் துரத்திவிடக்கூடாமல் போயிற்று என்று. அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட இந்த விதமான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லுகிறார். உபவாசத்தினுடைய அவசியத்தை வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பரிசேயர்கள் உபவாசம் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார், இன்னும் பல பரிசுத்தவான்கள் உபவாசத்தினால் அநேக வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உபவாசத்தின் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை காட்டிலும் உபவாசம் இருக்கிற பொழுது நம்முடைய உடலில் என்ன நேர்கிறது, என்ன சம்பவிக்கிறது, நம்முடைய மனநிலைமைகள் எவ்வாறு அமைந்து விடுகிறது என்ற சில காரியத்தை நாம் கவனிக்கிற பொழுது, உபவாசம் இருப்பதினால் பரிசேயர்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருந்தார்கள். நாம் 1 நாள் உபவாசம் இருந்தால் கூட அது சிறப்பாக அமைந்திருக்கும். இந்த உபவாசத்தினுடைய மேன்மை என்ன? முதலாவது, உபவாசம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வயிறு சுத்தமாகிறது. வயிற்று கொடுக்கிற அசடுகள் முழுவதும் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையை அடைகிறது. 2வது, தேவையற்ற கொழுப்புகள் நீங்கி ஹார்ட் அட்டாக் போன்ற ஒரு கொடூரமான வியாதிகள் வராதபடி அதை தடை செய்கிறது. 3வது, உடல் தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. உபவாசம் இருக்கிற பொழுது நம்முடைய சரீரத்திற்கிற வியாதிகள் சுகமடைகிறது. 4வது, மனதில் அமைதி ஏற்படுகிறது. வீண் சிந்தனைகள் நீங்கி ஒரு அமைதியான ஒரு சூழல் மனதிற்குள் உண்டாகிறது. 5வது, உணவின் அவசியத்தை கற்றுக்கொள்ள உதவுகிறது. பசி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளும்படியாக அது உணர்கிறது. 6வது, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிறது. பிறர் பசியாக இருக்கிற பொழுது நாம் புரிந்து கொண்டு அவருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிறது உபவாசம். 7வது, மனித ஏற்றத்தாழ்வை மறந்து அனைவரோடும் பேதமின்றி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. வர்ணபேதம், வர்க்கபேதம், பாலினபேதம், மொழிபேதம் இவைகளை கடந்து மனிதர்கள் என்ற உணர்வோடு வாழக்கூடிய சூழல் உருவாகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு வாரந்தோறும் உபவாசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உபவாசத்தினால் எங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்கள் சரீரத்தில், எங்களுடைய சிந்தனையில், எங்கள் ஆத்மாவில் உருவாக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய அன்பில் வளர ஆண்டவராகிய தேவன் இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.